யேமனில் கனமழை வெள்ளம், 30 பேர் பலி. நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 பேர் பலி. இஸ்மாயில் ஹனியே கொலை, புதிய தலைவர் யார், ஹமாஸ் வெளியிட்ட அறிவிப்பு. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் தோற்றால், அமெரிக்க அதிபர் பைடன் எச்சரிக்கை. துனிசியா பிரதமர் திடீர் பதவி நீக்கம், ஏன் தெரியுமா? இலங்கை அதிபர் தேர்தலில் நாமல் ராஜபக்ச போட்டி. மத்திய கிழக்கில் உச்ச போர் பதக்கம், லெபனான் விரையும் பிரித்தானிய போர்க்கப்பல்கள். வெளிநாட்டவர்களுக்கு ஜெர்மனி வழங்கியுள்ள வாய்ப்பு. இஸ்ரேலுக்கான கனடிய ராஜதந்திரிகளது பிள்ளைகள் குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம். இஸ்ரேலுக்கான கனடிய ராஜதந்திரிகளது பிள்ளைகள் குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம். இஸ்ரேலுக்கான கனடிய தூதரகத்தின் ராஜதந்திர பணியாளர்களது பிள்ளைகளை மீள் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களது பிள்ளைகளை மீள் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிராந்திய வலயத்தில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராஜதந்திரிகளின் பிள்ளைகள் மற்றும் அவர்களது பாதுகாவலர்களை பாதுகாப்பான 3வது நாடு ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கனடிய வெளிவிவகார அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. எவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கான கனடிய தூதரக பணியாளர்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலில் தங்கியிருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரை, காசா, ஜெருசலம் மற்றும் லெபனான் போன்ற பகுதிகளுக்கான பயணங்களை தவிர்க்குமாறு ஏற்கனவே வெளிவிவகார அமைச்சு கனடியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் 5 பேர் பலி. நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டுவிலிருந்து இன்று மதியம் 1:54 ஹெலிகாப்டர் ஒன்று பயணிகளை ஏற்றுக்கொண்டு ரசுவா பகுதியை நோக்கி சென்றிருக்கின்றது. எனினும் புறப்பட்ட 3 நிமிடங்களில் தொடர்பை இழந்திருக்கின்றது. 9NAJD என்ற எண் கொண்ட ஏர் டைனஸ்டி வகையைச் சேர்ந்த ஹெலிகாப்டரானது அந்நாட்டின் வடமேற்கே மலைப்பகுதியில் சென்றபொழுது திடீரென விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதில் ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கின்றனர். நுவகோட் மாவட்டத்தில் சிவபுரி பகுதியில் வார்டு 7 பயணிகள் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அவர்களில் 2 பேர் ஆண்கள் எனவும் 1 பெண் எனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். விமானியும் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். மற்றொரு உடல் அடையாளம் காண முடியாதபடி விபத்தில் கருகியிருந்தது. இதில் பயணம் செய்த 4 சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் தோற்றால், அமெரிக்க அதிபர் பைடன் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் வருகிற நவம்பர் 5 நடக்க இருக்கின்றது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. அவரை எதிர்த்து ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் விவாத நிகழ்ச்சியில் ட்ரம்பின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் திணறியதாக தெரிவிக்கப்பட்டது. வேட்பாளரை மாற்ற கட்சியில் பல தலைவர்கள் போர்க்கொடி தூக்கினர். இதையடுத்து அதிபர் பதவிக்கான போட்டியிலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்திருந்தார். இதையடுத்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒருவேளை ட்ரம்ப் தோல்வியடைந்தால் கமலா ஹாரிஸுக்கு அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடைபெறாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். CBS செய்தி தொலைக்காட்சிக்கு அதிபர் ஜோ பைடன் பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ட்ரம்ப் கூறியதில் அர்த்தம் உள்ளது. அதிபர் தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்தால் அமெரிக்காவே இரத்த கலரியாகும் என்று தெரிவித்திருந்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை அதிபராக தேர்ந்தெடுக்காவிட்டால் அமெரிக்காவில் இரத்த கலரி ஏற்படும் என்று கடந்த மார்ச் மாதம் பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் உச்ச போர் பதற்றம், லெபனான் வரையும் பிரித்தானிய போர்க்கப்பல்கள். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் உருவாகியுள்ளதை தொடர்ந்து லெபனானில் வாழும் பிரித்தானியர்களை அங்கிருந்து அழைத்து வருவதற்காக பிரித்தானிய போர்க்கப்பல்களும் உலங்கு வானூர்திகளும் அப்பகுதிக்கு விரைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் மத்திய கிழக்கு பகுதியில் பிரித்தானிய இராணுவத்தினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே லெபனானில் இருக்கும் பிரித்தானியர்களை அந்நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் வலியுறுத்தியிருந்தது. லெபனானில் வாழும் பிரித்தானியர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை 3000 தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் மேலும் 10,000 பிரித்தானியர்கள் லெபனானில் இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் நீண்ட காலமாக லெபனான் நாட்டில் வாழ்ந்து வருபவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏமனில் கனமழை வெள்ளம், 30 பேர் பலி.
வளைகுடா நாடுகளில் ஒன்றான யமன் நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்த நாட்டில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஹுடைடா, ஹஜ்ஹா, டைஸ் ஆகிய நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் பலரது வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனிடையில் யமனில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 30 பேர் பலியாக இருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை வெள்ளத்தில் சிக்கிய பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பள்ளி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வெளிநாட்டவர்களுக்கு ஜெர்மனி வழங்கியுள்ள வாய்ப்பு. 2024 ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் 80,000 வெளிநாட்டவர்களுக்கு பணி விசா வழங்கியுள்ளதாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கமைய 40,000 விசாக்கள் அதிக திறன் கொண்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 3,000 அதிகமாகும். கடந்த ஆண்டில் 570,000 பணி வெற்றிடங்கள் ஜெர்மனியில் இருந்ததாக ஜெர்மன் பொருளாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை தற்பொழுது போக்குவரத்து, உற்பத்தி, கட்டுமானம், பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் பணியாளர் தட்டுப்பாடு நிலவுவதாக குறித்த ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் அது நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தொடர்ந்து தாக்கம் செலுத்தி வருவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. எனவே குறித்த துறைகளுக்கு தகுதியுடையோருக்கு மேலும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை அதிபர் தேர்தலில் நாமல் ராஜபக்ச போட்டி. இலங்கையில் வருகிற செப்டம்பர் 21 அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 15 முதல் தொடங்குகின்றது. அதிபர் தேர்தலில் தற்பொழுது அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா களத்தில் காணப்படுகின்றனர். இதற்கிடையே ஆளும் இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளர் யார் என்பது குறித்து சில நாட்களாக ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் அதிபர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ச தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதற்கு முன்பு அக்கட்சி வேட்பாளருக்கு தொழிலதிபர் தம்மிக்க பிரேரா பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அவர் கடைசி கட்டத்தில் தனது முடிவை திரும்ப பெற்றுக் கொண்டார். நாமல் ராஜபக்ச முன்னாள் அதிபரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் அவர். இலங்கையில் கடந்த 2022 கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பொதுமக்களிடையே மிகப்பெரிய புரட்சி வெடித்தது. இதையடுத்து அதிபராக இருந்த கோத்தாபய ராஜபக்சே பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சே பதவி விலகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்மாயில் ஹனியே படுகொலை, புதிய தலைவர் யார்? ஹமாஸ் வெளியிட்ட அறிவிப்பு. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த மாதம் அக்டோபர் 7 தொடங்கிய போர் சுமார் 9 கடந்து தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இந்த போரில் இஸ்ரேலால் காசாவில் தாக்கப்பட்டு இதுவரை 39,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே இஸ்ரேல் மீதான தாக்குதலில் முக்கியமான மூடியாக செயல்பட்ட ஹமாஸ் போராளிகளின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கடந்த 31 படுகொலை செய்யப்பட்டார். ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த போது ஏவுகணை தாக்குதலில் பலியாகியிருக்கின்றனர். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்ட நிலையில் புதிய தலைவரை ஹமாஸ் போராளிகள் அறிவித்திருக்கின்றனர். அதன்படி ஹமாஸ் போராளிகளின் புதிய தலைவராக யஹ்யா சின்வார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். யஹ்யா சின்வார் ஹமாஸ் போராளிகளின் காசா முனை பிரிவுக்கு மட்டும் தலைவராக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்புக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7 தாக்குதலுக்கு திட்டமிட்ட ஹமாஸ் போராளிகளில் யஹ்யா சின்வாரும் முக்கிய நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துனிசியா பிரதமர் திடீர் பதவி நீக்க, ஏன் தெரியுமா? துனிசியா அதிபர் கை சையத் அந்நாட்டு பிரதமர் அகமது கச்சானியை எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் பதவி நீக்கம் செய்திருக்கின்றனர். இவருக்கு பதிலாக துனிசியாவின் புதிய பிரதமராக அந்த நாட்டு அமைச்சர் கமேல் மதௌரி நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக துனிசியா அதிபர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 ஹச்சானி துனிசியா பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இவர் நஜிலா பவுடனை தொடர்ந்து துனிசியா பிரதமராக பதவியேற்றவர் அவர். முன்னதாக நஜிலா பவுனுடன் பிரதமர் பதவியிலிருந்து எந்தவித காரணமும் இன்றி நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று ஹை சையத் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு 2021 ஆணை மூலம் ஆட்சி செய்வதாக அறிவித்திருந்தார். இதற்கு ஏற்ப அந்நாட்டு அரசியல் அமைப்பு 2024 மாற்றி எழுதப்பட்டது. அதன்படி துனிசியாவில் அதிபருக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு குறைந்தளவிலான அதிகாரத்தை வழங்கும் வகையில் மாற்றப்பட்டது. தற்பொழுது பிரதமராக பொறுப்பேற்கும்
மௌதாரி கடந்த மே மாதம் தான் அமைச்சரவையில் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.